கலைஞரின் பிறந்தநாளை ஒட்டி ஓமந்தூரார் தோட்டத்தில் உள்ள கலைஞர் சிலைக்கு முதலமைச்சர் மரியாதை. கலைஞர் நினைவிடத்திலும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பழம்பெரும் திரைப்பட வசனகர்த்தா ஆரூர் தாசுக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது. வீட்டிற்கே சென்று விருது மற்றும் பரிசு தொகையை வழங்கிய முதலமைச்சர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் 38,480 ரூபாய்க்கு விற்பனை. மராட்டியம் கேரளாவில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா தொற்று. பொதுவெளியில் முகக்கவசம் அணிவதை மீண்டும் கட்டாயமாக்க மராட்டிய அரசு திட்டம். உத்தரப்பிரதேசத்தில் பழைய பொருட்கள் சேமித்து வைக்கும் கிடங்கில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். காஷ்மீரில் மேலும் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதால் பதற்றம் அதிகரிப்பு. படுகொலைகளுக்கு பொறுப்பேற்று அமித்ஷா பதவி விலக வேண்டும் என பாஜக எம்பி சுப்பிரமணியன் சுவாமி வலியுறுத்தல். காஷ்மீரில் தொடரும் தீவிரவாத தாக்குதல்களால் மீண்டும் வெளியேறும் பண்டிட் சமூக மக்கள். காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்ட மோடி அரசு தவறிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு நிலுவையில் உள்ள 21 சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தல். பாஜக குறித்த அதிமுக மூத்த தலைவர் பொன்னையனின் கருத்தால் கூட்டணியில் வலுக்கும் மோதல். கூட்டணி மாண்பை மதிக்காமல் பேசுவதாக பொன்னையனுக்கு பாஜக தலைவர்கள் கண்டனம். ஈரோட்டில் சிறுமியின் கருமுட்டை விற்பனையில் ஈடுபட்ட 3 பேர் கைது. வயதை மறைக்க போலியாக ஆதார் அட்டை தயாரித்ததும் விசாரணையில் அம்பலம். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே முகமூடி கும்பல் அட்டகாசம். பெட்ரோல் பங்க் ஊழியரை அரிவாளை காட்டி மிரட்டி தாக்கிய கும்பலை போலீஸ் தேடுகிறது. குஜராத் மாநிலம் வதோதராவில் ரசாயன தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. ரசாயன பேரல்கள் வெடித்து சிதறியதில் 7 பேர் படுகாயம். பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம். குரங்கு அம்மை நோய் பரவும் நாடுகளின் எண்ணிக்கை 30 அதிகரிப்பு. இதுவரை 550 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக உலக சுகாதார மையம் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.